ஹாய் ப்ரோ, டூட்டி கிளம்பியாச்சு, வெளியே மணிஜி நிற்கிறாரு, போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறான். ஹாய் சொல்லுங்க. புதுக்கோட்டை வரைக்கும் போறோம். சோங்கராஜு வந்துடுறாரு. இன்னும் ஆளக்கான அண்ணா வரும்போது துணி எடுத்துட்டு வாங்க துடைக்கிறதுக்க. இவன் என் தம்பி தேவா. பாட்டு பாட போறான். தலைவர் ஆலப்புல தலைவர் நிரந்தரம். இன்னும் போகவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே படுத்துட்டீங்க. தூங்கிட்டா சார். ஏன் இப்படி பண்றீங்க? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். நீ லுக்கி கட்டிட்டு வரல இந்த தட்டி. தூக்கி தூக்கி காட்டுமா. கரூர் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு நிறுத்திருக்கோம். ஹோட்டல் பேரே இல்ல. ஹோட்டலுக்கு பேரே இல்ல. அதான் பேரு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சாப்பிடலாமே. இங்கதான் நல்லா இருக்கும்னு அவர் தான் கூட்டிட்டு வந்தார். அன்னைக்கு சாப்பிட்டோம்ல? ஏன்னா அன்னைக்கு நைட்டு போகும்போது. ஆமா, இங்கேதான் சாப்பிட்டோம். இவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நமக்கு தான் ஒன்று ஞாபகம். இவர் வந்து இப்போ மேப் லொக்கேஷன் வந்து பிடிச்சிருக்காரு. வணக்கம்பா. வணக்கம்பா. என்ன தெரிகிறது? 114 கிலோமீட்டர் இருக்கு. மணி எவ்வளவு? 8டா? 7டா? 7:30. 7:30 தான். 7:30 என்ன இருக்கும்? செட்டியே போடுமா? லைட்டா டீயே போட்டா எப்படி சாப்பிடலாம்? 9 மணிக்கு அங்க போ, 10 மணிக்குள்ள அங்க போயிடலாம். பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. போயிட்டு கொஞ்ச நேரம் என்னதான் பண்றீங்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். 4 மணிக்கு தானா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான்? என்ன பண்றோம்? டப்பு டுப்புன்னு போனோமா? வடிவேல் மாதிரி மல்லாக படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்தோமா? என்ன பண்ண? ஹோட்டலே திறக்கல, அதுக்குள்ளே வந்து சாப்பிட மாட்டேன். வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. கரூர்ல பைபாஸ் வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டீயே குடிச்சுருவாங்க. பேக்கரி சூர்யா பேக்கரியா? சூர்யா இன்னும் சரி பண்ணவே இல்லை. அது சரி பண்ண முடியாது. அதனால நீங்க நாங்கள் ஒத்த கையில சரி பண்ணிட்டு எனக்கு நல்லா இருந்தது. நீ எப்படி இருந்தது? இப்ப இது என்ன சுமாராக தான் இருந்தது. இப்ப என்ன இது யூடியூப்ல போட போறீங்களா? இது வந்து லாகா போட நம்ம வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்க போயிட்டு இருந்தோம்? முறுக்கு சாப்பிட புதுக்கோட்டை பக்கத்துல வந்தாச்சு. இன்னொரு 6 கிலோமீட்டர் தான். மணிஜி, இவர் தான் மணிஜி, வீடியோகிராஃபர், பெரிய வீடியோகிராஃபர் பிளஸ் டிரைவர். ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே. பின்னாடி வராது பாருங்க, அவர் தான் இருக்கிறது முகப்பெரிய போட்டோகிராஃபர். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் போயிட்டோம் அப்படின்னா, சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியா. இப்போதான் அமேசான் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கங்க காடை. ஏத்தி கிரிட்டுன்னு கீழே இறக்கி அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் கிரிட்டு கிரிட்டு கீழே இறக்கி
குடிக்க முடியாதவங்க மட்டையாயிட் படுத்துப்பாங்க. ஆமா அந்த மாதிரி தேடி ஒரு பயணம். எத்தனை வாட்ச் அவுட் புட்ஜி இது? 3 வாட்ச் அவுட் புட்டா. இந்த சார்ஜர் அடாப்டர் தான் வாங்கியிருக்கோம். முதல்ல போன கடையில் வந்து வெறும் 2 வாட்ச் அடாப்டர் தான் இருந்துச்சு. அதனால் இது வந்து 3 வாட்ச் அவுட் புட்டு. இதை விட 5 வாட்ச் இருந்துச்சு. ஆனால் அது வந்து வேலை அதிகம், 650 ரூபா. இதுவே 350 ரூபா. 2 வாட்ச் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்கும். அதனால் 3 வாட்ச் போட்டுவாங்க. கரெக்ட் சார்ஜ் போடுறது. மறுபடியும் முதல்ல ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் பொண்ணு ரெடி ஆகல. அது அவ்வளோதான், முடிஞ்சு. இவர் தான் மன்னிச்சு இன்னைக்கு லைட் மேன். இவர் தான் மதனே, இது கேமராவே. ஹை ப்ரோ, ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அதாவது இண்டிவிஜுவல் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் ஃபங்க்ஷன் மட்டும், என்கேஜ்மெண்ட் நடக்க வேண்டியிருக்கு. அதை எடுத்து முடிச்சுட்டா நம்ம மண்டபத்துக்கு போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்தோம், பொண்ணு வீட்டுக்கு வந்தோமா? பொண்ணு வீட்லேயே தான் இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் கப்புள் ஷாட்டு, ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. மண்டபத்துக்கு போனதும் ஒன்றும் வேலையில்லை. அப்புறம் காலையில் தான் முகூர்த்தம். கப்புள் ஷாட் எப்படி போச்சு? ஷாக்காக போச்சு. எப்படி இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம்? சூப்பராக இருந்தது. வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? இது உலக நடிப்புடா சாமி. சரி ஓகே, இண்டிவிஜுவல் ஓகே தான். மணிஜி கப்புள் ஷாட் எடுக்கவே இல்ல, கேட்ட கேள்விக்கு நல்லா போச்சுங்கிறீங்க. இண்டிவிஜுவல் தானே எடுத்திருக்கு. நல்லா இருந்துச்சா மணிஜி? வீடியோ எடுத்தாரு, திமிக்கி கொடுத்துட்டே இருக்காரு. எங்க வீடியோ எடுக்கு? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ், ஆன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரிகிறது? 1 hour later. ஃபைனலி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மண்டபத்தை ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே கத்தரிப்பு வழகி கரஜா போட்டதகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு. சிறப்பாக முடிந்தது. சரி ஓகே, அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த பிளாக்ல நம்ம பார்க்குறோம். பாய்.